அசுரன் திரைப்படம் இன்னைக்கு திரையிடப்பட்டாங்க தமிழகம் மற்றும் உலகெங்கும். இதனிடையே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றதுக்கு வசூலிலும் நல்ல வசூலையும் பார்த்துட்டு வந்தது இது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களிடையே நல்ல ஃபீட்பேக் கமெண்ட்டையும் பெற்று வராங்க. இதனால் திரைப்பட குழுவினர் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மையக்கரு என்னென்னா, வடகுரானுக்கும் சிவசாமிக்கும் இடையே நிலத்தகராறு ஏற்படுது. சிவசாமியின் மூத்த மகன் முருகன் இவர் கொல்லப்படவே அதற்கு பழி தீர்க்க இளைய மகன் சிதம்பரத்தை வடகுரானை கொலை செய்ய, அதற்கு பழிக்கு பழி வாங்க வடகுரானின் ஆட்கள் கத்தியை தூக்க பரபரப்பாக டாப் பட்டையை கிளப்பது அசுரன் திரைப்படம். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த நான்காவது படம் அசுரன். பொல்லாதவன் ஆடுகளம் படங்களை தொடர்ந்து அசுரன் படத்தில் தனுஷ் ஜீவி கூட்டணி இணைஞ்சிருக்கு. பூமணி எழுதிய வெங்கை நாவலை அடிப்படையாக வைத்து தான் உருவாக்கியிருக்காங்க இந்த அசுரன் திரைப்படத்தை. அப்பா மகன் என்று இரண்டு தோற்றங்களிலும் நடித்திருக்காரு தனுஷ். எஸ் தானுவின் வி கிரியேஷன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு திரையரங்கில் வெளியாகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு இந்த அசுரன் படம். ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில் பிஜிஎம்மும் பாடல்களும் நன்றாகவே அமைந்திருக்கு. வெற்றிமாறன், தனுஷ், ஜிவி பிரகாஷ் இவங்களுடைய கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி என்பது எல்லாரும் அறிந்ததே தான். இப்படம் மூலம் அந்த வெற்றி வரிசையில் இணையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எழுத்தாளர் பூமணியின் வெங்கை நாவலை நம் கண்முன்னாலே காட்சியாக கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். பொதுவாகவே நாவலை படமாக எடுக்கும் பொழுது படிக்கும்போதும் இருந்த சுவாரஸ்யம் திரையரங்கில் வரும்பொழுது அது இருக்காது. ஆனால் வெற்றிமாறன் காட்சிகளை உணவுபூர்வமாக எடுத்திருக்காரு. அதுவும் தேசிய விருது பெற்ற நடிகரின் சிறப்பான நடிப்பில் இந்த படம் ஒரு படி மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறதுனே சொல்லலாம். கோவில்பட்டி கதைக்களம் சாதிய வன்மத்தால் இரு பிரிவினருக்கும் இடையே நடக்கும் பிரச்சனைகளை மிகவும் அழகாக படமாக்கியிருக்காரு வெற்றிமாறன். ஆனால் எந்த இடத்திலும் ஜாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் எடுத்ததற்கு வெற்றிமாறனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம். மலையாள திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக வளம் வரும் மஞ்சு வாரியர்ஸ் இப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகுக்குள் அறிமுகமாயிருக்காரு. சிவசாமி ஆன தனுஷ் அவர்களின் மனைவியாக பச்சையம்மாளாக வாழ்ந்திருக்கிறார் மஞ்சு வாரியர்ஸ். இந்த தம்பதியினருக்கு இரு மகன்கள் ஒரு மகள் என அழகான குடும்பம். இந்த சாதாரண குடும்பம் எப்படி கொலை, இடப்பிரச்சனை, ஜாதி வேறுபாடு, வன்மம் போன்ற பல பிரச்சனைகளில் சின்ன பின்னமாகிறது என்பது தான் இந்த படத்தோட கதை. பிரகாஷ்ராஜ் அவர்கள் படத்தின் இடைவேளைக்கு பின் தான் ஒரு சில காட்சிகளை மட்டுமே நடித்தாலும் அவர்களின் சிறப்பான திறமையை அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். டாக்டர் அம்பேத்கர் போலவே சித்தரிக்கப்பட்டுள்ள பிரகாஷ்ராஜ் ஒரு வழக்கறிஞராக பட்டியலின மக்களுக்காகவும் அவர்களின் நியாயத்துக்காகவும் போராடும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். ஆனால் தலித் மக்கள்தான் இவர்கள் என்று எந்த வசனத்திலும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. உடை அவர்களது நியாயமான கோபம், மற்றவர்கள் அவர்களை செய்யும் அடக்குமுறை, இவைகளை வைத்து நம் காட்சியின் தன்மையை நன்கு ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். மோசமான போலீஸாக அதிரடி காட்டி நடித்திருக்கார் இயக்குனர் பாலாஜி சத்திவேல். கோயில்பட்டியின் முகமாகவே மாறியிருக்காருன்னு சொல்லலாம். கென் அவர்களின் வில்லத்தனமான நடிப்பும் தனுஷின் மூத்த மகனாக இப்படத்தில் ஆகியுள்ளவர் முட்டு முட்டு ஆசை போன்ற ஆல்பங்கள் மூலம் பிரபலமானவர். தனுஷின் மூத்த மகன் முருகனாகவும் நடித்துள்ளார். 15 வயதுடைய இரண்டாம் மகனாக வரும் கென் கருணாஸ் படத்தின் திருப்பு முனையாகவும் அமைந்திருக்கார். அண்ணனை கொலை செய்தவர்களை பழிவாங்குவதற்காக கொலை செய்ய துரத்தும் சிதம்பரம். அதன் பிறகு ஒட்டுமொத்த தனுஷின் குடும்பமே காட்டுக்குள் சுற்றி திரிகிறது. அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்கிறார்கள் என்பதே மீதி கதையாகும். சிறு சிறு கதாபாத்திரம் கூட மிகவும் அழுத்தமாகவும் சிறப்பாகவுமே நடித்திருக்காங்க.
ஒவ்வொரு கதாபாத்திரின் பெயர்களும் கூட மிகவும் பொருத்தமாகவே அமைஞ்சிருக்கு. செருப்பு போடுவதால் கூட இரு பிரிவினருக்கும் இடையே பிரச்சனை உள்ளது என்பது உருக்கமாக காட்டியிருக்காங்க இயக்குனர் வெற்றிமாறன். அவரின் இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. பொன் சுதா இயக்கத்தில் வந்த குறும்படத்தை இந்த படத்தில் அப்பப்போ பல இடங்களில் நமக்கு ஞாபகப்படுத்துது. படத்தின் முதல் பகுதி முழுக்க முழுக்க தனுஷ் அப்பா கதாபாத்திரத்திலும் இரண்டாம் பகுதியில் இளமையான கதாபாத்திரத்திலும் தெரிக்க விட்டிருக்காரு தனுஷ். தான் சிறு வயதில் அனுபவித்த கொடுமைகளை தன் மகன் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு அசுரவதத்தையும் செய்கிறாரு தனுஷ். நம்மிடம் இடம் பணம் என எது இருந்தாலும் அதை மற்றவர்கள் அபகரித்து கொள்வார்கள். ஆனால் நம்மிடத்தில் இருந்து பிடுங்கிக் கொள்ள முடியாத ஒரே விஷயம் நம்முடைய படிப்பு தான். தனுஷ் தன் மகன் கென்னுக்கு கொடுக்கும் கிளைமேக்ஸு அட்வைஸு மிகவும் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. படத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவர்களின் விமர்சனங்களும் மிகவும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியில் இருக்காங்க படக்குழுவினர். இன்னும் தமிழ்நாட்டில் நடக்கும் ஜாதி பிரச்சனையை பல நேரங்களில் படிக்கும்போதும் பார்க்கும்போதும் வேதனையாகவே இருக்குது. இவை அனைத்துமே நடந்த கதை மட்டுமல்ல நடக்கின்ற கதை கூட தான். இந்த அசுரன் படம் மூலம் வெற்றிமாறன் செருப்பு இல்லாமல் நடந்த கதையும் செருப்புடன் நடந்த கதையும் காட்சிகள் மூலம் திரை முழுவதுமே அழகாக அனைவரையும் நடக்கவும் நடிக்கவும் வைச்சிருக்காரு. வழக்கமான வெற்றிமாறன் படம் தான் சொன்னாலும் அதே மேக்கிங்னு சிலர் சொன்னாலும் கூட சமூக அக்கறையும் அவர் நேர்த்தியாக காட்டியிருக்கிறது மிக பெரிய அளவில் பாராட்டுக்குரிய விஷயமே. இந்த படத்தை ப்ரமோஷன் செய்தவர் கலைப்புலி எஸ் தானுதான். வசூலிலும் அசுரனாகவும் சூரனாகவும் இருக்க வேண்டும்னு நாம் அனைவருமே வாழ்த்துவோம். ரசிகர்கள் மத்தியில் இதுவரைக்கும் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் வெளிவந்த மூணு படங்களை விட, அதாவது பொல்லாதவன், ஆடுகளும், வடஜென்னை படங்களை விட அசுரன் படம் தான் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்குன்னு சொல்லிட்டும் வராங்க. இதில் நிறைய பேர் ட்விட்டர்லேயும் விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அது என்னன்றது ஒவ்வொன்றாவும் பார்க்கலாம். முதல் பாதி செமையாக வெறித்தனமாகவும் இருக்குது, இரண்டாவது பாதி அதை விட சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது திருநெல்வேலி பாஷா மனுஷன் கெத்து காட்டியிருக்காரு ஆக்டர் தனுஷ் செஞ்சிட்டார். ரசிகர்களுக்கு இது ஒரு தரமான ட்ரீட்டாக இருக்கும் என்று இவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இந்த படம் மூலம் தனுஷுக்கு கண்டிப்பாக தேசிய விருது கிடைக்கணும். அதிலும் இன்டர்வல் காட்சி செமையாக அமைந்திருக்குதுன்னோ அதிலும் அவர் மாற்றம் சூப்பர்னும் சொல்லியிருக்காரு. ஜீவ் பிரகாஷ் இசையில் படத்திற்கு மிகவும் துணை புரிஞ்சிருக்கணும். அவருடைய இசை செமையாக இருக்குதுன்னும் சொல்லியிருக்காரு. மேலும் இவர் ஒருபடி மேலே போய் ஜிவி பிரகாஷ் நடிக்கிறதை விட அவர் இசையிலேயே நாட்டம் செலுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 60களில் நடந்த சமுதாய போராட்டம் இப்போது உள்ள இளைஞர்களுக்கு அசுரன் படத்தின் மூலமாக தெளிவாக புரிய வைக்க முடியும்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக தனுஷுக்காக இந்த படம் நிச்சயம் தேசிய விருது வாங்கணும். என்ன நடிகையாயவர், எப்படி நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மரண லெவல் ஆக்டிங், டைலாக் டெலிவரி, இதுதான் உங்கள் வழி, இதை மாற்றிக்காதீங்கன்னும் சொல்லியிருக்காரு. குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி படம். நடிக்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்க நடிகனாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க தனுஷ்னு சொல்லியிருக்காரு அடுத்த ரசிகர். ஆனால் இன்னொருத்தரோ அசுரன் படம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, தனுஷ் ஓவர் ஆக்டிங் செஞ்சிருக்காரு, சீன்லாம் காமெடியாகவே அமைஞ்சிருக்கு, ஜிவி பிரகாஷோட விஸ்வாசம் பிஜிஎம் சுட்டு போட்டிருக்காங்க, இந்த காசுக்கு பேசாமல் போய் கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கலான்னு அடுத்த ரசிகர் ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்த ரசிகரோ சிவசாமிக்கு ஒரு தேசிய விருதை எடுத்து வைங்கன்னும் மனுஷன் கதாபாத்திரத்தில் அவர் வாழ்ந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. அடுத்தவரோ நம்மக்கிட்ட இருந்த நிலத்தை எடுக்கலாம், காசையும் திருடலாம், ஆனால் படிப்பை யாராலும் திருட முடியாது, நல்லா படிக்கணும், அதுதான் நம்மை முன்னேற்றோன்னு சொல்கிற இந்த படத்தோட டைலாக் மிகவும் அருமைனும் அசுரன் படத்தை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கனும் சொல்லியிருக்காரு. அடுத்தவரோ எல்லா நடிகரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் கலெக்ஷனுக்கு பக்கமும் போயிட்டுருக்கும் பொழுது
ஒருத்த மட்டும் தரமான கதையையும் அவார்டுன்னு போய் ஜெயிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தவர் அசுரன் தனுஷ் அவர்களின் வெறித்தனமான நடிப்பு, வெற்றிமாறனின் ஆழமான ஸ்க்ரீன் பிளே நிச்சயம் நேஷனல் அவார்டு வெல்லும்னும், தனுஷ் தலைவருடன் அந்த அரசியல் படம் வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு.